சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ரேஷன் அட்டைக்கு இனி ஒரு புதிய பொருள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அரசோட அதிரடி திட்டம் வெளியாகியுள்ளது. அது என்ன பொருள் கிடைக்க போகுது, இலவசமாக கிடைக்க போதா அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தமிழகத்தில் மட்டும் இல்லாம நாடு முழுவதுமே ரேஷன் கடைகள் மூலமா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு உணவுப் பொருட்கள் இலவசமாகவும் மலிவு விலையிலும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தையும் தொடங்கி இது மூலமா எங்க இருந்தாலும் ரேஷன் அட்டைதாரர்கள் பயன்பெற்றுக் கொள்ளலாம்னு சொல்லி இருந்தாங்க. இந்த நிலையில தமிழகத்தில் சுமார் 2 கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் 1 லிட்டர் பாமாயில் எண்ணெய் வழங்கப்படுகிறது. வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 100 ரூபாய்க்கு வாங்கி தமிழக அரசு 75 ரூபாய் மானியம் கொடுத்து பொதுமக்களுக்கு 25 ரூபாய்க்கு விற்பனை செய்து வருகின்றது. இந்த நிலையில் பாமாயில் எண்ணெய்க்கு பதிலாக ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்கும் தேங்காய் எண்ணெய் வழங்குவது தொடர்பாக ஆலோசனை நடைபெற்று வருகிறது. மத்திய அரசின் ரேபி நிறுவனத்திடம் இருந்து தேங்காய் கொப்பரையை வாங்கி அரசு நேரடியாக தேங்காய் எண்ணெயை உற்பத்தி செய்யும் போது 1 லிட்டர் 120 ரூபாய்க்கு அடக்க விலையில் விற்பனை செய்யலாம். இந்த நிலையில் அரசின் மானியத்தை கலைத்து மக்களுக்கு 50 ரூபாய்க்கு விற்பனை செய்வதற்கு அரசு திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக அரசு ஆலோசித்து விரைவில் அறிவிப்பை வெளியிட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. சோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அனைவருக்குமே பாமாயில் வந்து வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. 25 ரூபாய்க்கு வந்து விற்கப்பட்டும் வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில பாமாயிலுக்கு பதிலா தேங்காய் எண்ணெய் வந்து கொடுப்பதற்கான வந்து அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. அதாவது 120 ரூபா 1 லிட்டர் என்கிறது நமக்கு மக்களுக்கு மானியத்தை கழிச்சிட்டு வெறும் 1 லிட்டர் 50 ரூபா அப்படின்ற விலையில கொடுக்க போறதா சொல்லி இருக்காங்க. சோ இதற்கான அறிவிப்பு பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே வெளியாகும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் தெரிவிக்கின்றது. அதாவது நம்ம பாமாயிலுக்கு பதிலா தேங்காய் எண்ணெய் கொடுக்கறது மிகவுமே உடம்புக்கு நல்லதுன்னு தான் சொல்லணும். நம்ம தலைக்கா இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய சமையலுக்கு வந்து தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்றதும் வந்து ரொம்பவே நன்மைகளை கொடுக்கும். சோ சீக்கிரம் இந்த திட்டத்தை வந்து அமல்படுத்தினா நல்லா இருக்கும். இத பத்தி உங்களோட விமர்சனங்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.